அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 13, தலைப்பு: ஒப்புரவாகுதலினால் உண்டாகும் நித்திய ஜீவனுக்கும் சாகாமைக்கும் உரிய நம்பிக்கை. பக்கம் 523 முதல் 531 வரை. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். யோபு 14:14 வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். 2 தீமோத்தேயு 1:10. மனிதன் இறந்தால் அதோடு அவன் ஜீவன் அழிந்து போய் விடுகிறதில்லை என்ற தவறான கருத்து நீண்ட காலமாக இருந்து வருகிறது. தோன்றிய ஜீவன் முடிவடைவதில்லை, அது எங்கேயோ ஏதாவது ஒரு இடத்தில் தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நம்பிக்கை எப்படி எவ்வாறு என்பதை வரையறை செய்யவோ விவரிக்கவோ இயலாது. சிலரிடத்தில் இந்த நம்பிக்கையே பயமாக மாறிவிடுகிறது. பலர் எதிர்காலத்தில் தங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்வு கிடைக்குமா என்று சந்தேகிக்கின்றனர். சிலர் தங்களுக்கு சாபம்தான் எதிர்காலத்தில் கிடைக்கும் என்ற அவநம்பிக்கையினால் பயப்படுகின்றனர். அநேகர் எதிர்காலத்தை குறித்து அதிகம் பயப்படுகின்றவர்களாய் இருக்கின்றனர். இன்னும் பலர் தங்கள் விசுவாசத்தையே அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கின்றனர். ஆதாம் பாவம் சாபம் மரணத்திற்கு தீர்ப்பிடப்பட்ட பின் மனிதன் சாகவே சாவதில்லை என்கிற வரையறை செய்யவியலாத நம்பிக்கையை முதன் முதலில் தோற்றுவித்தவன் சாத்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. படிப்படியாக இறுதியில் ஸ்திரீயின் வித்து சாத்தானின் தலையை நசுக்கிவிடும். இதன்படி ஆதாமின் சந்ததியில் வந்த ஒரு சிறு கூட்டத்தார் இறுதியாக மரணத்தை வஞ்சகமாக கொண்டு வந்த சாத்தானையும் பாவம் சாபம் மரணத்தையும் பரிகரித்து வெற்றி அடைவார்கள் என்பது உறுதியாகிறது. எதிர்காலத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். இந்த நம்பிக்கையில் தேவன் மனிதர்களை உற்சாகப்படுத்த நோவா மூலமாகவும் ஏனோக்கு மூலமாகவும் தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். ஏனோக்கு 1000,000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யூதா 15:5. அதன்படி ஏற்ற வேளையில் எல்லா மனிதர்களுக்கும் மீட்பு உண்டாகும் நற்செய்தியான திட்டத்தை தேவன் வகுத்துள்ளார். இந்த நற்செய்தியை தேவன் முதன் முதலாக ஆபிரகாமுக்கு தெரிவித்தார். உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவிக்கப்பட்டது என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். இதுவே யூதர்களுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை ஏற்பட அடிப்படை காரணமாயிற்று. பூமியின் மக்கள் எல்லாம் மறித்தும் மறித்து கொண்டும் இருக்கின்றனர். அப்படி மறித்து கொண்டிருக்கிறவர்கள் மறுபடியும் உயிர்த்தெழுவார்கள் என்ற எதிர்கால நம்பிக்கையே வாக்குத்தத்தமாக வழங்கப்பட்டது. யூதர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னும் பாபிலோனிய சிறையிருப்பிலும் எல்லா தேசங்களிலும் சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலும் இந்த தேவ வாக்குத்தத்தை, அதாவது தங்களுக்கும் ஒரு எதிர்காலம் நிச்சயமாக உண்டு என்ற நம்பிக்கையை தங்களோடு வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்த இந்த நம்பிக்கை யூதர்களுடைய கொள்கையாலோ சிந்தனையாலோ மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை சுபாவப்படியே இருந்ததினாலோ அல்லது இவ்விரு காரணங்களினாலோ வந்தது. உலகம் எதிர்காலத்தை நம்புகிறது. அந்த எதிர்காலம் நித்திய நித்தியமாய் இருக்கும் என்பதே அந்த நம்பிக்கை. இந்த எதிர்பார்ப்பினாலே சர்வ சிருஷ்டியும் அந்த எதிர்காலத்திற்காக ஏங்கி ஏமமாய் தவிக்கிறது என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். ஆனால் அப்படிப்பட்ட நம்பிக்கையே எதிர்கால வாழ்வுக்குரிய கொள்கையை நிரூபிப்பதாகாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த எதிர்கால நம்பிக்கைக்கு சரியான அடித்தளமாக அமையாது. இந்த கருத்தை குறித்து சரியான கொள்கை ரீதியில் மறைகளில் விரிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமது கர்த்தர் உரைத்த வாக்குத்தத்தங்களே அதற்கு அடிப்படையாக அமைகிறது. அதனைத் தொடர்ந்து அப்போஸ்தலர்களுடைய வாக்குகள் எதிர்கால வாழ்வின் நம்பிக்கையை தெளிவாகவும் உறுதியாகவும் விளக்குகின்றன.
பழங்காலத்திலிருந்த அரைகுறையான நம்பிக்கைக்கு பதிலாக புதிய திட்டமும் தெளிவான நித்திய ஜீவனுக்குரிய வழிகளும் விளக்கமாய் கூறப்பட்டுள்ளன. அவர்களுடைய வார்த்தைகளின்படி எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு என்பது மட்டுமல்ல, சகலருக்கும் அந்த நம்பிக்கையின் வாய்ப்பு வழங்கப்படும் என்று விளங்கிக் கொள்கிறோம். சத்தியத்தின்படி அந்த நம்பிக்கையின் தத்துவம், நித்திய ஜீவனை பெறுவது எப்படி, அதை காத்துக் கொள்வது எப்படி என்ற எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. பலர் இதன் இலக்கங்களை முறைப்படி அறிய முயற்சிக்காததால் விசுவாசத்தில் பலவீனர்களாகின்றனர். இந்த தத்துவம்தான் என்ன என்பதை நாம் காண்போமாக. அவ்வாறு காணும் போதுதான் பிதாவாகிய தேவன் எவ்வளவு ஞானமாக மனுக்குலத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எதிர்கால வாழ்வை திட்டமிட்டிருக்கிறார் என்பது புரியும். அவ்வாறு புரிந்து கொள்வதால் முன் எப்போதை காட்டிலும் இப்போது நித்திய ஜீவனின் நிச்சயத்தை அடைகிறோம். புதிய ஏற்பாட்டை அஸ்திபாரமாக கொண்டு தொடங்கிய நித்திய ஜீவனளிக்கும் திட்டம் யாவருக்கும் உறுதிப்படுத்துகிறது. நித்திய ஜீவனை குறித்து நம்பிக்கை தரக்கூடிய எந்த திறமையோ தகுதியோ நம்மிடத்தில் இல்லை என்ற போதனையை அறியும் போது நாம் மிகுந்த வியப்படைகிறோம். மனுக்குல தகப்பனாகிய ஆதாமின் வீழ்ச்சியினால் மனுக்குலமே ஜீவனை இழந்தது. ஆதாம் பூரண மனிதனாக படைக்கப்பட்டான். அவன் சாவியின்றி என்றைக்கும் ஜீவிக்கிறவனாக சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் ஆதாமின் மீறுதலினாலே அவனும் அவனுக்கு பிறந்த சந்ததியினரும் மறிக்க வேண்டிய நிலைக்குள்ளாகினர். ஆதாமின் சந்ததியினர் சாவை ஆதாமினால் சுதந்திரித்துக் கொண்டனர். தேவனை போலவே தேவனுடைய பிரமாணங்களும் பரிபூரணமானவை. அதுபோல் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமும் பாவம் செய்யும் வரையில் பரிபூரணமாகவே இருந்தார். ஏனெனில் தேவனுடைய கிரியைகள் பரிபூரணமானவைகள் என எழுதப்பட்டுள்ளது. எனவே தேவன் தனது பிரமாண விதிகளின்படி பரிபூரணமானவைகளை அங்கீகரிக்கிறார். அபூரணமானவைகளை அழிவுக்கு தீர்ப்பிடுகிறார். எனவே ஆதாமின் சந்ததி பாவத்தில் கர்ப்பம் தரித்து துர்குணத்தில் உருவானதால் நித்திய ஜீவனின் நம்பிக்கை எதிர்காலத்தில் ஆதாமின் சந்ததிக்கு இல்லாமல் போய்விட்டது. புதிய ஏற்பாட்டில் மட்டுமே இந்த நித்திய ஜீவனுக்குரிய நிபந்தனைகள் சொல்லப்படுவதால் அதை நற்செய்தி என நம்புகிறோம். மனுக்குல வீழ்ச்சியிலிருந்து பூரண நிலைக்கு தேவதயவை பெற்று நித்திய ஜீவனை அடையும் வழியை ஆதாமுக்கும் அவன் சந்ததி எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து திறந்தார். இந்த நம்பிக்கை பிதாவாகிய தேவனோடு மனுக்குலம் ஒப்புரவாக்குவதில் அடங்கியிருக்கிறது. ஒப்புரவான பின் நித்திய ஜீவனுக்குரிய புதிய நம்பிக்கை உண்டாகிறது. இந்த கருத்தை பற்றிய முக்கிய குறிப்புகளை கீழே காண்போம். 1. கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்தார். 2. நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்தார். ஆதாமின் ஈறுதலினாலே அவன் சந்ததியும் மரண சாபத்திற்குள்ளானது. இயல்பாகவே அந்த சந்ததியார் ஆதாமின் சாபத்தீர்ப்பில் பங்கு பெற்றனர். கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் அனைவரும் மீட்கப்பட்டனர். 1 பேதுரு 1:19. தேவனுடைய இந்த தாராளமான சலுகை எல்லோருக்கும் உரியதாய் இருந்தாலும் சில நிபந்தனைகளின்படி கிரியை செய்கிறவர்களுக்கே நித்திய ஜீவன் அளிக்கப்படும். அந்த நிபந்தனைகளாவன: 1. அவர்கள் கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2. அவர்கள் பாவத்திற்கு விலகினவர்களாய் தேவனுக்கும் தேவ நீதிக்கும் உட்பட்டு வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனவே பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. இந்த பொருள் பற்றி கீழ்காணும் வேத வசனங்கள் தெளிவாக சாட்சியிடுகின்றன. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய கொடையாக என்றென்றும் வாழும் உரிமையும் சலுகையும் உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் பரிபூர்ண ஜீவன் இல்லாதவன். 1 யோவான் 5:12. பிதாவாகிய தேவனால் இயேசு கிறிஸ்து ஜீவன் அளிப்பவர் என்று நியமனம் செய்யப்பட்டார். அவரை தவிர வேறு யாரிடமிருந்தும் நித்திய ஜீவனை பெற இயலாது. விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் வெளிப்படுத்துகிற தருணத்தை நமக்கு கொண்டு வருகிற சத்தியம்
நித்திய ஜீவனை பற்றிக் கொள்கிற சத்தியம். ஜீவ தண்ணீர் என்றும் ஜீவ அப்பம் என்றும் அழைக்கப்படுகிறது. யோவான் 4:14 6:40-54 நித்திய ஜீவன் என்ற பரிசு மெய்யாகவே தேவ திட்டத்தை தேடி அறிந்து பரிசுத்தமான ஆவிக்குரிய ஜீவியம் ஜீவிப்பவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் நித்திய ஜீவனை வெகுமதியின் பலனாக அறுவடை செய்வார்கள். ரோமர் 6:23 கலாத்தியர் 6:8 நித்திய ஜீவனை பெற நாம் கர்த்தருடைய மந்தையில் ஒரு ஆடாக சேர்ந்து அவருடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். மேய்ப்பனுடைய அறிவுரைகளின்படி பின் செல்ல வேண்டும். யோவான் 10:26-28 17:2-3 நித்திய ஜீவனாகிய பரிசு யார் மீதும் பலவந்தமாக திணிக்கப்படுவதில்லை. அதற்கு மாறாக அதை விரும்பி நாடி தேடுகிறவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ள விரும்புகிற யாவரும் தங்கள் முழு கவனத்தையும் அதன் மீது வைத்து அதை விடாமல் பற்றிக் கொண்டிருப்பார்கள். 1 தீமோத்தேயு 6:12 தேவன் நமக்கு இப்போது தருவது உண்மையான ஜீவனை காட்டிலும் ஒரு நம்பிக்கையே. அந்த நம்பிக்கையை இறுதியில் உறுதியாக பெற்றுக் கொள்வோம். கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுபவர்களை நீதியின்படி நீதிமான்களாக்கியவரும் நியாயம் விசாரிப்பதற்கு வழியை ஏற்படுத்தியவரும் தேவனே. நாம் ஜீவன் பெறுவதற்காகவே தேவ கிருபையினால் கிறிஸ்து தம்முடைய ஜீவனை தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவர் நமக்கு பிரதான ஆசாரியரானார். அதனாலே தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை பெற காரணரானார். எபிரேயர் 5:9 இதுவே அவர் நித்திய ஜீவனை அளிப்பதாக கூறிய வாக்கு தத்தமாகும். 1 யோவான் 2:25 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 1 யோவான் 5:11-12 இந்த நித்திய ஜீவனை ஆதாமுக்கும் அவன் சந்ததியினருக்கும் கிறிஸ்துவின் மூலமாக தேவன் கிருபையாக அருளி செய்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாகி கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டுமே நித்திய ஜீவன் வாக்குத்தத்தம் செய்யப்படுகிறது. தற்காலத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நித்திய ஜீவனுக்கு உரிய நம்பிக்கை மட்டுமே கொடுக்கப்படுகிறது. விசுவாசியாக இருந்தவர்களுக்கு அவர்களின் உயிர்த்தெழுதலின் போது உண்மையாகவே நித்திய ஜீவன் கொடுக்கப்படும். தேவனுடைய வார்த்தைகளின்படி வெளியரங்கமாக சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் உலக தத்துவ ரீதியின்படி அமையாமல் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. தத்துவ சாஸ்திரிகள் மனிதன் நித்திய ஜீவனுக்காக நம்பிக்கை கொண்டிருப்பதாலும் அல்லது அதற்கு பயந்திருப்பதாலும் அவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்பட வேண்டும் என்கின்றனர். ஆனால் பயமும் எதிர்பார்ப்பாகிய நம்பிக்கையுமே ஒரு பரிசு பெற தகுதியை உண்டாக்காது. அவர்கள் சொல்லுகிறபடி மனிதனிடத்தில் தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டு என்றென்றைக்கும் இருக்கும் தன்மை உண்டு என்பதற்கு அடிப்படையே இல்லை. மனித உறுப்பில் எந்த ஒரு உறுப்பும் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தகுதி உடையது என கண்டுபிடிக்கப்படவில்லை, நிரூபிக்கப்படவும் இல்லை. ஆனால் நித்திய ஜீவனை பற்றிய வேத கருத்துக்களுக்கு விரோதமாக எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. நாம் உயிருள்ள ஆத்மாவாக பிழைத்திருப்பது வாழ்ந்திருப்பது தேவனுடைய கிருபையே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. நாம் பறிக்க இயலாத உரிமையை பெற்றிருக்கவில்லை. மேலும் பூர்வீக புறஜாதி தத்துவங்களின்படி மனிதன் சாக முடியாது. வேறு பிறவிக்கு மாறுகிறவனே அல்லாமல் சாவதில்லை. நித்திய ஜீவன் என்பது தேவனுடைய ஈவல்ல என்று வேதாகமத்திற்கு மாறாக கூறுகின்றனர். அது ஒவ்வொரு மனிதனிடமும் இயல்பாக இருக்கக்கூடிய சுபாவம். தான் என்று தான் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சியே எண்ணுகின்றனர். அப்படிப்பட்ட தத்துவமானது முறையாக பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்களுக்கு அது நித்திய ஜீவனை கொடுப்பதோடு அல்லாமல் அது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அதை முறையாக பயன்படுத்தாதவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக அமையாமல் சாபமாக அமையும். மாறாக வேதாகமப்படி நாம் முன்னமே காண்பித்தது போல நித்திய ஜீவன் என்பது தேவனருளும் விலைமதிக்க முடியாத கிருபை வரமாகும். இந்த கொடை யார் மீட்பரின் குரலுக்கு கீழ்ப்படிந்து விசுவாச கிரியைகள் ஆற்றுகின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக அமையாமல் ஆபத்தாக முடியும்.
இப்போதும் அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளுவோம் என்ற நம்பிக்கை இல்லை. பின் எப்போதும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வாய்ப்பும் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. கெட்டவர்கள் தெளிவாக சத்தியத்தை அறிந்து தெரிந்து பின்னும் வேண்டுமென்றே கீழ்ப்படியாதவர்கள் தேவனுடைய ஜனங்களில் இருந்து இரண்டாம் மரணத்தில் அறுப்புண்டு போவார்கள். அவர்கள் இல்லாதவர்களாக போய்விடுவார்கள். அவர்கள் முழுமையாய் அழிக்கப்படுவார்கள். நித்திய அழிவே அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பு. இம்மாதிரியான மரணத்திற்கு பின் அவர்கள் மீளவும் முடியாது, அதிலிருந்து உயிர்த்தெழவும் முடியாது. அவர்கள் நித்திய ஜீவன், அதிலிருந்து கிடைக்கும் நன்மைகள், மகிழ்ச்சி, ஆசீர்வாதங்கள், விசுவாசிகளுக்கு கிடைக்கும் பாக்கியங்கள் அனைத்தையும் இழந்து நஷ்டமடைவார்கள். அப்போஸ்தலர் 3:23. 9:20. யோபு 10:19. 2 தெசலோனிக்கேயர் 1:9. கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவருடைய கிருபை வரமாகிய நித்திய ஜீவன் விலைமதிப்பற்றது. இந்த நித்திய ஜீவனை விசுவாசத்தோடு உறுதியாக பற்றிக் கொள்வது நிலையான நித்திய வாழ்வுக்கு அத்தியாவசியமானது. நித்திய ஜீவனை இவ்வாறு மிக உறுதியாக பற்றிக் கொண்டிருப்பவர்கள் கிறிஸ்துவை தங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டு பிரதிஷ்டை செய்து அவருடைய சித்தப்படி சேவை செய்ய தங்களை தத்தம் செய்தவர்களே வாழ்வில் தற்போது ஏற்படும் புயலுக்கு அஞ்சாமல் போரிட்டு வெற்றி காண்பார்கள். இதனை தொடர்ந்து வரும் சிறப்பு குணமும் வேற்றுமையும் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 531 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.